அலங்கார பொருட்களா அங்கார அக்ஷதை. இந்த நூல் வரிசையில் உள்ள ஒவ்வொரு அத்தியாயத்தை எழுதும் போதும் அதற்கான விஷயங்களை சேகரிப்பதற்காக சாதாரணமானவர்கள் முதல் பீடாதிபதிகள் வரை பலரிடமும் நேர்காணல் காணும் போது சிலவற்றிற்கு ஒரு தீர்வு ஏற்படாத போது பரவாயில்லை, இதை இன்னொரு பாகத்தில் எழுதுகிறேன் என்று சொல்லி அதற்காக மேலும் ஆய்வுகள் மேற்கொள்வேனே தவிர தெரிந்ததை வைத்து மட்டும் எழுதிவிட மாட்டேன். அப்படியே தெரியாவிட்டாலும் சிறு குறிப்பு தந்து எதிர்வரும் பாகங்களில் விளக்குகிறேன் என்றாவது சொல்லிவிடுவேன். அப்போது சிலர் என்னிடம் சொல்வதுண்டு, உங்கள் நூலின் பெயரே ஸ்ரீ ராகவேந்திர மகிமைதானே, பக்தர்கள் வாழ்வில் ஸ்ரீ குருராஜர் புரிந்த மகிமைகளை சுலபமாக எழுதுவதை விட்டுவிட்டு ஏன் மற்றவற்றிற்காக இவ்வளவு மெனக்கெடுகிறீர்கள் என்பார்கள். நான் படும் அவஸ்தைகளை பார்த்து ஒரு சிலர் தமக்கு தெரியாது என்பதை மறைக்கவும் இப்படி சொல்வது உண்டு. உண்மையில் அவர்கள் சொல்வதைப் போல் ஸ்ரீ ராகவேந்திரர் புரிந்த மகிமைகளை மட்டும் எழுதுவதென்றால் ஓராண்டிற்கு ஒரு பாகம் கூட என்னால் வெளியிட்டிருக்க முடியும், வெளியிட முடியும். என்னுடைய நோக்கமெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திரரின் மகிமைகளை மட்டும் வாசக பக்தர்களை படிக்க வைப்பதல்ல, அவர்கள் வாழ்விலும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையை உணர வைக்க வேண்டும், அனுபவிக்க வைக்க வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் ஸ்ரீ ராகவேந்திரரின் சரித்திரத்தோடு நில்லாமல் அவருடைய அவரோடு தொடர்புடைய செய்திகளையும் கூட ஒவ்வொரு பாகத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்கிறேன். ஏனென்றால் வணங்குவதோடு மட்டுமல்லாது ஸ்ரீ குருராஜரின் அனுகிரகத்தை பெறுவதற்கான முழு தகுதிகளையும் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால்தான் ஸ்ரீ ராகவேந்திர மகிமையை ஒவ்வொருவர் வாழ்விலும் உணர வைக்க வேண்டும் என்கின்ற திட மனதோடு செயல்பட்டு வருகிறேன். அவற்றுள் ஒன்றுதான் இங்கே நாம் கண்டு வரும் நாமதாரணம். அனைத்தும் சரியாக செய்து வணங்கினால் அதனால் வரும் பலனே அலாதியானதுதான். ஒருமுறை மலேசியாவில் 10 நாட்கள் ஆன்மீக சொற்பொழிவு செய்ய சென்றிருந்த போது சில இடங்களில் காலை 5 மணி 6 மணிக்கெல்லாம் உடலெங்கும் நாமங்களை இட்டு கொண்டதோடு மட்டுமின்றி அங்கார அக்ஷதையுடன் சிலர் வலம் வருவதை கண்டேன், ஆச்சரியம் கொண்டேன். துவாதசி என்றோ அல்லது தனு மாதத்திலோ என்றால் இதிலே ஆச்சரியம் ஒன்றுமில்லை. ஆனால் எல்லா நாட்களிலும் ஏகாதசி என்று கூட அக்ஷதையுடன் வருவதை கண்டு பரிதாபப்பட்டேன். வேறென்ன செய்வது, தெரியாது செய்யும் போது. ஆனால் கண்டும் காணாமல் அப்படியே இருந்து விட முடியுமா? அதனால் அங்கார அக்ஷதையுடன் அதிகாலையில் எதிர்ப்பட்டவரிடம் ஏன் இப்படி இட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றே எனக்கும் பொறுக்காமல், ஐயா, குரு ஐயா மீது எனக்குள்ள பக்தியின் வெளிப்பாடு ஐயா இது. குரு ராகவேந்திரர் எப்படி நாமங்களை இட்டு கொண்டுள்ளாரோ அப்படியே அதை பார்த்தே நானும் இட்டு கொண்டிருக்கிறேன் என்றார் அவர். உடலெங்கும் இஷ்டப்படி நாமங்களை இட்டு கொண்டிருக்கிறீர்கள், தவறில்லைதான். ஆனால் நெற்றியிலே கோபிசந்திர நாம மத்தியிலே ஒரு கருப்பு கோடும் அதன் கீழே ஒரு பொட்டும் வைத்திருக்கிறீர்களே, அதன் பெயர் என்னவென்று தெரியுமா? அதை ஏன் வைத்திருக்கிறீர்கள் என்பதாவது தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதையா, குரு ஐயா படத்தில் இருக்கிறது, வைத்திருக்கிறேன். ஏன் ஐயா இது தவறா என்றார் அப்பாவியாய். இன்று மாலை என் சொற்பொழிவிற்கு வருவீர்கள் அல்லவா, அதற்காகத்தான் ஐயா தொலைதூரத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்றதோடு நில்லாமல், ஆமாம் ஐயா, தாங்கள் ஏன் கருப்பு கோட்டையும் பொட்டையும் இட்டுக்கொள்ளவில்லை என்ற போது அவரது அறியாமையையும் அப்பாவித்தனத்தையும் நினைத்து மனதுக்குள் வலித்தது. சுவாமிக்கு நைவேத்தியம் ஆன பின்புதான் இட்டுக்கொள்ள வேண்டும். மாலையில் விளக்குகிறேன் என்றதும் அப்படியானால் அழித்து விடட்டுமா என்றார் அவசர அவசரமாக. வைத்ததை அழிக்க வேண்டாம், நாளை முதல் வைப்பதற்கு முன்பு நன்கு யோசித்து வையுங்கள் என்றதும் அவரும் விடை பெற்றார். இதை போன்று புரிந்து கொண்டு தம்மை திருத்திக் கொள்பவர்களும் இருக்கிறார்கள். தானும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பி ஸ்ரீ குருராஜரை பற்றியும் தெரிந்து கொள்ளாமல் பிறர் முதுகேறி பெயர் மட்டும் பெற வேண்டும் என்று நினைக்கிற ஒரு சுயநலவாதியை மலேசியாவில் 2010 ஆகஸ்டில் சந்தித்தேன். அவரை போன்றவர்களை வெளி உலகிற்கு காண்பிக்க நான் நாடகமெல்லாம் ஆட வேண்டி வந்தது. இந்நூலின் பிற்பகுதியில் அந்த ஜாம்பவானை பற்றியும் சொல்கிறேன்.
அன்று மாலை என்னுடைய சொற்பொழிவின் இடையே நாமதாரணம் அங்கார அக்ஷதை குறித்து விஸ்தாரமாக எடுத்துரைத்தேன். அங்காரம் என்பது நெற்றியின் மத்தியிலே நீல வாக்கிலே முன்பே போட்டுள்ள கோபிசந்தன நாமத்தின் மத்தியிலே கரித்துண்டினால் போடப்படும் ஒரு கோடு. கரித்துண்டு என்றால் சாதாரண அடுப்பு கறி அல்ல, லீக்கோ கறியும் அல்ல. சுவாமிக்கு தூபாராதிக்காக விறகு கறியை தணல் மூட்டி அதிலே சாம்பிராணி போன்றவற்றை இட்டு தூபத்தை காண்பித்து அதன் பின்னர் அந்த கறித்துண்டுகளை சேகரம் செய்து வைத்து அதன் மூலம் போட்டுக்கொள்வதுதான் அங்காரம் எனப்படுவது. ஒருமுறை இப்படிப்பட்ட கறித்துண்டை எடுத்து வைத்தால் அதுவே மாத கணக்கில் அங்காரம் இட்டுக்கொள்ள உதவும். இதை போன்ற அங்காரத்தின் மூலம்தான் ஸ்ரீ ராகவேந்திரரின் முற்பிறப்பான ஸ்ரீ வியாசராஜ ஸ்ரீ யந்திரோதாரக ஹனுமனை ஹம்பியிலே ஸ்தாபித்ததையும் ஸ்ரீ அக்ஷோபிய தீர்த்த முழுபாகலிலே பாறையிலே ஸ்ரீ நரசிம்மரை ஸ்தாபித்ததையும் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 3 மற்றும் 4 பாகங்களில் கண்டோமல்லவா? அந்த அங்காரத்திற்கு கீழே இரு புருவ மத்திக்கு சற்று மேலே இட்டுக்கொள்வதற்கு பெயர் அக்ஷதை. இதையும் பிரத்யேகமாக தயாரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வாழை பூவின் மட்டையை காய வைத்து நன்கு காய்ந்து சருகானதும் தீயிட்டு பொசுக்கி அந்த சாம்பலுடன் மஞ்சளை வைத்து குழைத்தால் அதுதான் அக்ஷதை. இதை நாமாகவும் தயாரிக்கலாம், அல்லது குறிப்பிட்ட சில பூஜா ஸ்டோர்களில் கிடைப்பதையும் வாங்கி உபயோகிக்கலாம். இந்த அங்கார அக்ஷதையை எப்போது இட்டுக்கொள்ள வேண்டும் என்பது தெரியாமல் கோபி சந்தனத்தை தரித்து கொண்டதும் அதன் கூடவே இட்டுக்கொண்டு விடுகிறார்கள் விபரம் தெரியாதவர்கள். சுவாமிக்கு நைவேத்தியம் எல்லாம் ஆன பின்பு அந்த நைவேத்தியத்தை நாம் புசிக்கும் முன்பு இட்டுக்கொள்ள வேண்டும். ஏகாதசி என்றும் சில விசேஷ உபவாச காலங்களிலும் இதில் மாற்றம் இருக்கும். ஏகாதசியில் துவாதச நாமங்களை தரித்து கொண்டு பூஜை செய்யலாம். 4 பாகத்தில் கூறியுள்ளபடி அன்று ஸ்ரீ குருராஜருக்கு நைவேத்தியம் இல்லையே தவிர சுவாமிக்கு மறுநாள் உபயோகப்படுத்தும் விதமாய் கல்கண்டு உலர் திராட்சை போன்றவற்றை நைவேத்தியம் வைக்கலாம். பூஜையின் போது காலையிலேயே அங்காரத்தை அதாவது கறிக்கோட்டை மட்டும் நெற்றியில் இட்டுக்கொள்ளலாம். கட்டாயம் அக்ஷதை போட்டு வைத்துக் கொள்ளக்கூடாது. ஒருவர் காலையிலேயே நாமத்துடன் அங்காரம் மட்டும் வைத்து கொண்டிருந்தால் அன்று ஏகாதசி என்று தெரிந்து கொள்ளலாம். கோபி சந்தனம் அங்கார அக்ஷதை என்பதெல்லாம் அலங்கார பொருட்கள் அல்ல. ஐயோகோ, அதன் மகத்துவம் தெரியாமல் தெரிந்து கொள்ள அவகாசம் எடுத்துக்கொள்ளாமல் பல்லோரின் பார்வைக்கு ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றிய வரலாற்று தொடரினை முன்வைக்க அசாத்திய துணிச்சல் வேண்டும். ஆம், 2010 ஜனவரியில் ஒரு நாள் திருவல்லிக்கேணி ஸ்ரீ ராகவேந்திர மடத்திற்கு எதிரில் உள்ள எங்கள் விற்பனை நிலையத்திற்கு இருவர் வந்தனர். அப்போது விற்பனை நிலையத்தில் என் மனைவி இருந்தார். என்னை சந்திக்க வேண்டும் என்றதும் அலுவலகத்திற்கு தகவல் வந்ததும் விற்பனை நிலையம் சென்றேன். அவர்கள் ஸ்ரீ ராகவேந்திரர் குறித்த நூல்களை கேட்டனர். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 7 மற்றும் ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் எல்லாவற்றையும் வாங்கினர். தாங்கள் ஒரு தொலைக்காட்சியில் இருந்து வருவதாகவும் ஸ்ரீ ராகவேந்திரர் தொடர் எடுக்க இருப்பதாகவும் கூறினர். எப்போது எடுக்க போகிறீர்கள், எல்லாம் தயாரா என்றேன். ஆலோசனை கூற முடியுமா, சந்தேகங்கள் இருந்தால் தெளிவுபடுத்த முடியுமா என்றனர். பல ஆண்டுகளாக பல்வேறு நபர்கள் ஸ்ரீ ராகவேந்திரன் மீது ஸ்திர பக்தி கொண்ட நபர்கள் தொடர் தயாரிக்க வேண்டுமென்றும் வசனம் எழுத முடியுமா என்றும் கேட்ட வண்ணம் இருந்தனர். ஆனால் யாருக்குமே நேரம் கை கூடவில்லை. அப்படி இருக்கையில் இவர்கள் கேட்டபோது ஆலோசனைதானே முடியும் என்றேன். நாளையே வர முடியுமா என்றனர். இன்றிரவு எனக்கு பயணம் இருக்கிறது, ஒரு வாரம் கழித்தென்றால் முடியும் என்றேன். இல்லை, உடனே படப்பிடிப்பு துவங்க வேண்டும் என்றனர். உண்மையில் அவர்கள் எனக்கு தகவல் தந்தும் வரவில்லை, என்னை சந்திக்கும் எண்ணத்திலும் வந்தார்களா என்பதும் தெரியவில்லை. இருந்தபோதும் என் பயணம் முடிந்து வந்ததும் என்னை தொடர்பு கொண்டால் வருகிறேன் என்றேன்.
அவர்களிடமிருந்து எந்த தகவலும் இல்லை என்றாலும் இதே போல் இன்னொரு நாள் வந்தனர். அன்றும் எதேச்சையாக சென்னையில் இருந்தேன். ஸ்ரீ ராகவேந்திரர் பிறக்கும் போது கழுத்திலே ரேகைகள் இருந்ததாமே, அவை என்ன என்கிற ரீதியில் சில கேள்விகள் கேட்டனர். ஆஹா, பரவாயில்லை, ரொம்பவும் ஆழ்ந்து எடுக்கின்றனர் என நினைத்திருந்தேன். மாதங்கள் ஓடியது. நானும் இந்த எட்டாம் பாகம் எழுதி கொண்டும் எழுதியதை சம்பந்தப்பட்டவர்களிடம் படித்து காண்பிப்பதற்கான பயணங்களில் இருந்தேன். ஒரு நாள் இந்த தொடரில் முக்கியமான பாத்திரத்தில் ஸ்ரீ ராகவேந்திரரை நமக்கு தந்த பாத்திரத்தில் நடித்து கொண்டிருந்த ஒருவர் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னை சந்திக்க விரும்புவதாகவும், ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயத்திற்கு நன்கொடை வழங்க இருப்பதாகவும் கூறினார். இன்னொரு நாள் சுவாமிகளுக்கு பூணூல் உண்டா என்றார். இல்லை என்றேன். வைஷ்ணவர்களுக்கு உண்டாமே இங்கு சொல்கிறார்கள் என்றார். பொதுவாகவே சந்நியாசிகளுக்கு கிடையாது, அதிலும் மாத்வ சந்நியாசிகளுக்கு கட்டாயம் இல்லை என்றேன். ஏதோ அங்கு குழப்பம் இருக்கிறது என நினைத்து கொண்டேன். பிறிதொரு நாள் தன் மனைவியுடன் அவர் என்னை சந்தித்து தொடரில் நடிப்பதற்காக தனக்கு தந்த முன்பணத்தை ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயத்திற்கு தந்து தொடர் ஒளிபரப்பாகையில் கட்டாயம் பாருங்கள், பார்த்து உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் என்றார். நானும் சரி என்றேன்.